தினமலரில் ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க அந்த தலைப்பு இந்த வீடியோவுக்கு சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சீண்டிய ரிப்போர்ட்டர் சீரிய அமைச்சர் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர களம் இறங்கிய ஊடகங்கள் உண்மையாகவே இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர களம் இறங்கிச்சா இந்த ஊடகங்கள்லாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் கூடவே இந்த விவசாய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் மெரினா நிகழ்வு ரொம்ப பெரிய நிகழ்வு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலானவர்கள் பாதிப்படைந்தார்கள் மருத்துவமனையில் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் போய் அனுமதிக்கப்பட்டார்கள் ஐந்து பேர் உயிரிழந்து விட்டார்கள் ஸோ இவ்வளவு நிகழ்வு தமிழகத்தில் நடந்திருப்பதனால கண்டிப்பாக ஊடகங்கள் வந்து யாரையாவது ஒரு ஆட்சியாளரை பார்த்து இதற்கெல்லாம் விளக்கம் கேட்க தான் செய்வாங்க மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குதோ இல்லை மக்களுடைய கோபம் என்னவாக இருக்குதோ அந்த கோபத்தை பத்திரிகையாளர்களை யார் எதிர்கொள்கின்றார்களோ அவங்க கிட்ட கேட்க தான் செய்வாங்க கடந்த காலங்களில் கொலைகளை மறைச்ச மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைச்ச மாதிரி போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கின்ற விஷயங்களை மறைத்த மாதிரி கோயிலுக்கும் பள்ளிக்கு அருகாமையில் போதைப்பொருள் விற்கின்ற விஷயங்களை மறைத்த மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரங்களை மறைத்த மாதிரி இல்லை விசசாராய மரணங்கள் அறுபத்தி ஒம்பது பேருக்கு மேலாக இருந்தார்களே அதை பற்றி விவாதம் நடத்தாமல் அப்படியே கடந்து போன மாதிரி இல்லை சிலிண்டர் வெடி விபத்து என்று சொல்லி திசை திருப்பிய விஷயங்களுக்கு முட்டு கொடுத்த மாதிரி இப்போ மெரினா விஷயத்தையும் அப்படியே விட்டுருவாங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் நினைக்கிறாங்க பாருங்கள் அதனால தான் வந்தது தப்பு அமைச்சர்கள் வந்து ஊடகம் இப்படிலாம் கேள்வி கேட்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நம்மிடம் வந்து விழுகின்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் மக்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சரும் நினச்சிக்கிட்டாங்க ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கிட்ட தன்னுடைய கோபத்தை கொட்டி தீர்த்திட வேணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் ஒட்டுமொத்த பேரை முடிவு பண்ணிட்டாங்க ஏன் அவங்களுக்கு கோவம் வந்து தெரியுமா பதினஞ்சு லட்சம் பேர் கூடி இருக்கின்றார்கள் அந்த பதினஞ்சு லட்சம் பேரில் இந்த பத்திரிக்கையாளர்களும் ஒருவர்கள்தான் பொதுமக்கள் எப்படி தண்ணி இல்லாமல் பொது கழிப்பிட வசதி இல்லாமல் போக்குவரத்து வசதி இல்லாமல் எப்படி மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த செய்தியாளர்களும் மாட்டிக்கிட்டாங்க கடந்த காலங்களில் செய்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கலை அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை மறைச்சாங்க திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தாங்க ஆனால் தான் துன்பம் அனுபவிக்கின்ற பொழுது தனக்குன்னு வருகின்ற பொழுது அந்த பத்திரிகையாளருக்கு வலிக்குது அதனால் அமைச்சர்கிட்ட வந்து கேள்விகளால் துளைத்து எடுத்தாங்க இதை எதிர்பார்க்கல அமைச்சர் உடனடியாக இத்தனை நாளும் இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு வந்தது ஊடகங்கள் தான் அப்படின்றதலாம் மறந்துட்டு ஆட்சி வருவதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த ஊடகங்கள் தான் என்பது தெரிந்து கொள்ளாமல் அதிமுக ஆட்சியை அணுதினமும் வசைப்பாடி பொதுமக்களையும் சரி அரசியல்வாதிகளையும் களத்துக்கு அழைத்து சென்று கடைசியில் அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி திமுக ஆட்சியை கொண்டு வந்த இந்த ஊடகத்துறையினர் இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் தான் கேள்வி கேட்குறாங்க இந்த ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாமல் அந்த ஊடகத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்களாம் டிஆர்பியை ஏற்றிக்கொள்வதற்காக தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் தான் சொல்றேன் இல்லையா கூட்ட நெரிசல்ல சாகலை எல்லாமே வந்து சன் ஹீட் ஸ்டோக் மூலமாக தான் செத்தாங்க வெயில் தான் செத்தாங்க அப்படி இருக்கும்போது கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் சொல்றீங்க போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிட்டு நீங்க பிரேக்கிங் நியூஸ் போட வேண்டும் உங்களுடைய டிஆர்பியை ஏற்ற வேண்டும் என்ப ஒரே காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் அதையே பேசுவீங்களா நீங்க நான் விவாதம் நடத்த விரும்பல நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எழுந்து போயிட்டே இருக்கின்றார் மக்கள் பாதிப்படைந்தால் அந்த பாதிப்புக்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசாங்கம்தான் நல்லது நடக்கின்ற பொழுது நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு உரிமை கொண்டாடுகின்ற போது தவறு நடக்கின்ற பொழுதும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இனி நடக்காது என்று வாக்குறுதி அளித்து இனி நடக்காத அளவுக்கு முன்னேற்பாடுகளை செய்யணும் ஆனால் பத்திரிகையாளர்களும் அமைச்சர் இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல பத்திரிகையாளர்களும் இப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சரும் எதிர்பார்க்கலை ஆக மொத்தத்துல நேற்று பத்திரிகையாளர்களும் அமைச்சரும் மோதிக்கிட்டாங்க அந்த ஒரு நிமிட நிகழ்வை நீங்க பார்த்துட்டு வாங்க இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாம வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்கள் இதில் வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க இல்லை 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 ஏங்க ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு கா ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்கே போட முடியும் இல்லை இது இதுக்கும் ஏழாயிரம் ஏழாயிரத்து ஐநூறு காவல்துறை இது இல்லாமல் இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்லை தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும் இது வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஃபிளாஷ் நியூஸா ஃபிளாஷ் நியூஸ போட்டு உங்க ரேட்டிங்கை இதல கூட்டிக்கணும் இல்ல 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 எனக்கு தெரியும் நீங்க என்ன டிவி ல இருந்து மர்க்கறீங்கnte இது ரேட்டிங் ரேட்டிங் இன்கிரீஸ் பண்ண இல்லங்க நீங்களே சொல்லுங்க இப்போ நீங்க நான் இத திரும்பி அரசியல் இல்ல இல்ல நான் இதில் திரும்ப இதுக்கு பதிலா ஏன்னா ஆர்எஸ் வாரியில இருந்து தீமூக்கல் இருக்க ஒவ்வொரு செய்தி தொடர்பாலும் என்ன கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் அப்படின்றீங்க கூட்ட நெரிசலே இல்லையே அப்படிங்கிறாங்க அடா கூட்ட நெரிசல் இருந்ததோ இல்லையோ ஐயா ஆனால் தவித்த வாய்க்கு தண்ணி இல்லையா அங்கே தண்ணி வச்சிருந்தனா சூரிய ஒளி தாக்கத்தின் மூலமாக ஏற்படுகின்ற நீர் இழைப்பை அந்த தண்ணி குடித்து சரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் நாத்திக்கிழமை மெரினா பீச்சில் எவ்வளோ வெப்பநிலை முப்பத்து ரெண்டு டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான் அதிகபட்சம் ஆனால் முப்பத்தெண்டு டிகிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பேரை கொன்று இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் தவித்த வாழ்க்கை தண்ணி இல்லை பாதிப்பு அடைஞ்சவங்கள சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியலை போக்குவரத்து நெரிசல் இந்த காரணங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுவும் நிர்வாக தோல்வி தான் கூட்ட நெரிசலில் ஒருத்தர் மேலே விழுந்து மெரி மிதிப்பட்டு அதுக்கு பிறகு இறப்பது மட்டுமே இறப்பாக எடுத்துக்குவேன் ஆனால் சூரிய ஒளி தாக்கத்தின் காரணமாக இறந்து போயிட்டாங்கன்னா நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்வது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்குறது உடனடியாக ஊடகத்தின் மீது கோபத்தை கொப்பளித்தா என்ன பண்ணுவீங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஊடகவியலாளர்கள் முடிவு கட்டிட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தி டிவியாக இருந்தாலும் சரி புதிய தலைமராக இருந்தாலும் சரி நியூஸ் செவனாக இருந்தாலும் சரி எந்த காலத்திலும் சரி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்த உடனே விவாதம் வைக்கவே மாட்டாங்க என்னப்பா மெரினாவில் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க இவ்வளோ கூட்ட நெரிசல் நிர்வாக குளறுபடி பெரிய பெரிய விஐபிக்கெலாம் வந்தாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சிக்கலும் சிக்காமல் அவங்க பாட்டுன்னு வீட்டுக்கு அழகாக போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் அடித்தட்டு மக்கள் அல்லலுக்கு உள்ளாயிட்டாங்களே அப்படின்னு சிந்திச்சுட்டு எந்த ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பக்கம் நின்று விவாதம் நடத்தியிருக்காது அவங்க இன்றைக்கி காஷ்மீர்லையும் ஹரியானாவிலும் யார் வெற்றி பெற போகிறாங்க மோடியுடைய செல்வாக்கு சரிந்ததா நம்ம ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு உயர்ந்ததா இனி பிஜேபி இந்தியாவில் ஆட்சிக்கு வராதா மாநில தேர்தலுடைய முடிவுகள் அதுதான் காட்டுதா அப்படின்னு தான் விவாதம் வச்சுட்டு இன்றைக்கி வரப்போகிற ரிசல்ட்டை பற்றி ஊடகங்கள் விவாதம் பண்ணியிருக்கோம் மெரினாவை பற்றி விவாதம் பண்ணியிருக்காது ஆனால் எப்போது அமைச்சர் வந்து இத்தனை நாள் இந்த ஊடகங்கள் தான் நம்மளை காப்பாற்றிச்சு என்ற நினப்பெல்லாம் இல்லாமல் எத்தனையோ பழி சொல்லிலிருந்து மக்களை திசை திருப்பிட்டு நமக்கான பாதுகாப்பை தந்தது இந்த ஊடகங்கள் தான் அப்படின்னு தெரியாமல் உங்கள் டிஆர்பி நீங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டதுனால ஏன் இத்தனை நாள் காப்பாற்று தெரியாதா இன்றைக்கி விவாதம் வைக்கிறோம் எங்களையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது ரெட் லைட் மீடியான்னு எங்களை சொன்னார் இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கின்ற போது அதிகாரத்தில் இருக்கின்ற போது நாங்கள் செய்த உதவியெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறந்துட்டு எங்களுக்கே சாயம் பூசை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று எல்லா ஊடகமும் வந்து துணிச்சிலா மெரினாவில் மரணங்கள் இதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்கள் பேசலன்னு வச்சுங்களேன் இங்கே எதிர்கட்சிகள் கூட வெறுமனே அறிக்கையோடு கடந்து போயிருக்கும் மக்களுடைய கவலைகளும் கண்ணீர்களும் இறந்த குடும்பத்தினுடைய வேதனை வெளிப்பாடுலாம் மக்களுக்கு தெரிஞ்சே தெரிஞ்சிருக்காது கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் விழுந்தாங்கள அவங்க வீட்டுக்கு போய் ஒவ்வொரு டிவியும் தனித்தனியாக பேட்டி எடுத்து போடுறாங்க அவங்களுடைய கண்ணீர் கதைகளை இன்றைக்கி உயிரிழந்தவங்களில் ஏதோ உடல் கோளாறு காரணமாக இவங்களாம் வீட்டில் இருக்க வேண்டியவங்க ஆனால் இவங்களாம் ஏன் மெரினா பீச்சுக்கு வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறார் ஆனால் உயிரிழந்தவங்க முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி நாலு வயசு கொண்டவங்க ரெண்டு பேர் உயர்ந்திருக்காங்க அவங்க கூட தண்ணி இல்லாமல் தான் உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு அம்மாவுடைய புருஷன் வண்டியை தந்துடுறேன் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ரெண்டு மணி நேரமாக வரல கடைசியில் இதே வெப்பத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக அவரும் சுருண்டு விழுந்து இறந்திருக்கிறார் ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நெரிசல் இருந்திருக்கு இதையெல்லாம் ஊடகங்கள் சொல்லி தான் நமக்கு தெரியுது நாமளும் நேரடியாக போனோம் அங்கேருந்த போக்குவரத்து நெரிசலை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி பாதிப்படைந்தவருடைய ஒவ்வொரு குரலையும் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து இந்த ஊடகங்கள் சேர்க்குது இதுக்கு என்ன காரணம் ஊடகங்களை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பகைச்சிட்டு வருது மெரினா சம்பவத்துக்கு பிறகு அதிகமாக பகைத்து கொண்டது அதனால் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு அடங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது விளம்பரத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டியது கிடையாது விளம்பரத்துக்காக நீ பூசுகின்ற கலரெலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் இன்றைக்கி துணிச்சலாக களத்தில் இறங்கி தப்பு தாங்க கண்டிப்பாக போதிய அளவுக்கு தண்ணி வச்சுருக்கணுங்க பொது நீர் தொட்டி மெரினாவில் இருந்து பட்டின பாக்கம் வரைக்கும் எத்தனை வச்சுங்க இல்லை இலவச குடிநீர் என்று சொல்லிவிட்டு எத்தனை ஏற்பாடு பண்ணிங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி ஐநூறு போலீஸு ஆனால் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுகின்ற இந்த ஏர் ஷோவுக்கு மட்டும் ஏழாயிரம் போலீஸோ ஆறாயிரம் போலீஸும் இது போதுமா ஆர்எஸ்எஸ்ல எவ்வளோ பேர் பேரணி போயிடுவாங்க அப்படின்னு ஊடகங்கள் வந்து தனித்தனியாக அக்கு வேற ஆணி வேற அமைச்சரை கேள்வி மேலே கேள்வி கேட்டு துளைக்கிறாங்கன்னா ஊடகத்தினரும் துன்பத்தை அனுபவிச்சாங்க அதனுடைய வழி தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வோம் தான் போவீங்களா இல்லை திருந்த போறீங்களா மக்களுடைய கோபத்தை நாங்கள் தான் திசை திருப்பியிருந்தோம் அதனால் இனிமே திருப்ப முடியாது போல இருக்குது தன்னிச்சையாக எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னு விஷயத்தை எடுத்து சொல்லுகின்ற போது நீ எந்த ஊடகமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவே அண்ணாமலை கேட்டுருந்தாருன்னு வச்சிங்களேன் இந்நேரம் ஒட்டுமொத்த பத்திரிகையாளரை சந்திப்போம் ரணகலமாக மாறிக்கும் ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாங்க ஒரு இருபது பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க ஆனால் இன்னைக்கு நீ என்ன ஊடகம்னு தெரியும் உன்னுடைய டிஆர்பி உன்னுடைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகத்தை ஓங்கி அடிக்கிறாரு ஆனால் இருந்தாலும் ஊடகத்தினர் விடாமல் கேட்டாங்க கடைசியில் அமைச்சர் ஓட்டம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்தில் ஊடகங்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றுவதிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கின்றார்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஊடகத்தை அனுசரித்தால் திமுக நல்லது இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த ஊடகம்தான் இந்த ஆட்சியை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் இந்த இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தலை ஆனால் ஊடகம் அப்படியே திசை திரும்பி எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வீரம் வந்துடும் அதுக்கப்புறம் திமுகவுடைய தவறுகளும் இத்தனை நாள் மறைந்து போன திமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடும் மக்களிடையே போகும் அடுத்து வர தேர்தல் தான் மிக முக்கியமான தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் விட்டுருங்க டிசம்பர் மாதம் வரதெல்லாம் விட்டுருங்க அதே நாடாளுமன்ற தேர்தல் கூட விட்டுருங்க திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது எத்தனை கோடி செலவு செஞ்சு வெற்றி பெற்றாங்க ஒன்றும் பயன் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக மிக முக்கியமானது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் நடக்குது அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாரிசாக திமுகவுக்கு முன்னிறுத்தினது காரணமாகத்தான் இந்த திமுக தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கிறவனே பேசுவான் உழைக்கிறவனை திமுக ஊக்குவிக்கல உயர் பதிவு கொடுக்கல தன் மகனுக்கு கொடுத்தாங்க தான் திமுக தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி எதிர்காலத்தையும் காலி பண்ணுவாங்க திமுக எதிர்காலமும் ஆகிடும் ஆட்சியில் இருக்கின்ற போதே உட்கட்சி பூசலானது எவ்வளோ உச்சம் இருக்குதுன்னு தெரியும் மேயர்களுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகலாம் எவ்வளோ போர்க்கொடி திமுகக்குள்ளேயே இருக்குதுன்னு நல்லா தெரியும் அதனால் ஊடகத்தை நீங்கள் இன்னைக்கு உள்நோக்கத்துடன் விமர்சித்தது ஊடகம் உங்களுக்கு எதிராக இறங்கி இருக்கிறது உங்கள் ஆட்சியை சோழி முடிச்சுடுவாங்க போல இருக்குது நேற்றே விவாதத்தை வச்சுட்டாங்க எல்லா டிவிக்காரங்களும் இதுவே ஊடகத்தினுடைய மனமாற்றமாக இல்லை ஒரு நாள் கோபத்தை நம்ம காட்டும் அப்புறம் திமுக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் கோபத்தை காட்டினாங்களான்னு தெரியல ஊடகம் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது மக்களுக்கு நன்மை நடக்கும் என்ன செய்யப் போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே